SPM தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற இந்திய மாணவர்கள் தங்களின் மேற்கல்வியை தொடர மெட்ரிகுலேஷனில் வாய்ப்பு கிடைக்காது என்ற எண்ணத்தை விட்டொழித்து முதலில் அதற்கான விண்ணப்பத்தை செய்யும்படி வலியுறுத்தப்பட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு தகுதி இருந்தும் வாய்ப்பு கிடைக்காத பட்சத்தில் தாம் நிச்சயம் அவ்விவகாரத்தை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் கொண்டு செல்லவிருப்பதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் உத்தரவாதம் அளித்தார். நான் சொல்கிறேன், இதை நம்மளோட வந்து நம்மளோட சமுதாயம் வந்து ரொம்ப முக்கியம் கொடுக்கணும். பிரதமர் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, 10A கண்டிப்பாக மெட்ரிகுலேஷனுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளை வந்து என்ன செய்யணும், சீக்கிரமாக போயிட்டு அப்ளிகேஷன் போடணும். ஆனால் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க, வச்சுக்கோ நான் அப்ளிகேஷன் போட்டேன்னா கிடைக்கலன்னா இப்படி. முதல்ல நீங்கள் போடுங்க, நீங்களே உங்களுக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் நீங்களே எடுத்து நம்மகிட்ட வந்தீங்கன்னா நம்மள போயிட்டு சண்டை போடுவோம் உங்களுக்கு. ஷாலாமில் இன்று கொத்தடாமன்சாரா வட்டாரத்தில் 2023 SPM தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற 73 மாணவர்களை பாராட்டும் விதமாக சன்மானம் வழங்கப்பட்ட நிகழ்ச்சிக்கு பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். மாணவர்கள் கல்வியில் மென்மேலும் வளர்ச்சியடையும் நோக்கத்திற்காக அவர்களுக்கு வழங்கப்படும் இந்த சன்மானம் உந்துதலை அளிக்கும் என்று சுங்காய் புலோஹ் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரமணன் கூறினார். நம்மளோட கொத்தடாமன்சாரா மட்டும் நம்மளோட பார்லிமெண்ட் சுங்கை புலோ வந்து ரெண்டு டூன் இருக்குது, கொத்தடாமன்சாராவும் பாயஜிராஸ். இன்றைக்கி நம்ம கொத்தடாமன்சாரா செஞ்சுருக்கோம், அடுத்த வாரம் நம்ம வந்து பாயஜிராஸ்க்கு செய்கிறோம். ரெண்டு டூனும் வந்து 159 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளை 72,350 நம்மளை கொடுத்துருக்கோம். 7A 400 வெள்ளி கொடுக்குறோம், 8A 450, 9A 500 வெள்ளி, 10A 600, 11A 700. சுங்கை புலோஹ் நாடாளுமன்ற தொகுதியில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற 159 மாணவர்களில் இன்று சன்மானம் பெற்றவர்கள் ஒரு பகுதியினர் என்றும் அவர் தெரிவித்தார்.